அது அந்த காலம். அழகாக கேட்டான் பாரு, அப்பா அம்மாவுக்கும் கண்ணு தெரியணும், குழந்தையும் வேணும், நல்ல வாழ்க்கையும் வேணும், ஆனால் ஒரு வரம் தான் கேட்கணும். அவன் கமாவே வைக்காமல், இந்த கமா ஃபுல் ஸ்டாப்லாம் இருக்குது அதெல்லாம் அவன் பயன்படுத்தலை, நேராக ஒரே வாக்கியமாக அடிச்சிட்டான் கடவுள்கிட்ட. நல்ல விஷயம், அது அழகாக சொல்லி நம்ம அனுஷா ராதாகிருஷ்ணன் நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா பொதுவாகவே நல்லவங்க கூட நம்ம சேர்ந்தாலே நல்லதே நடக்கும். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, நல்லவங்க கூட சேரு, பிள்ளைங்கிட்ட கூட சொல்லித்தருவாங்க, ஏய் அந்த பையன் மோசமான பையன், அவங்க கூட சேராதரா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பா அம்மா சொல்லி வச்சுருவாங்க. இப்படி தான் நிறைய பசங்களோட இருக்காங்க. இன்றைக்கி டவுன்லலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பேர் 20 வருஷமாக தெரிஞ்சிக்காதவங்களாம் இருக்கான். அவன் வாழ்க்கை வந்து வண்டியை விடுறது, உள்ளே போகிறது, சாப்பிட்றது, மறுநாள் வந்து ஆஃபீஸ் போகிறது, வர்றது. பக்கத்து வீட்டில் யாராவது எங்கள் பெருமாள் பக்கத்து வீட்டுக்காரர், அவர் எனக்கு தெரியலையே அப்படியே ஒருத்தர் இருக்காரு, எங்கள் 20 வருஷமாக இங்கே தாங்க இருப்பார், தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் பேரை கூட தெரிஞ்சிக்க மாட்டாங்க. காலம் அப்படி மாறிடுச்சு. இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பையன்கிட்ட சொல்லுவாங்க, அந்த பொண்ணு மோசமான பொண்ணு, அது கூட சேராது. மோசமான பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு நீ யார், உன் பொண்ணு எப்படி வளர்த்துருக்க, உன் பொண்ணு என்ன சூழலில் இருக்குது அப்படின்னு தெரியாமலே இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களால தான் இந்த சமுதாயம் சீர்கெடுது. பாசிட்டிவாக அணுகலை, நல்ல எண்ணத்தோடு பேசலை. ரொம்ப காலம் நம்ம யாரும் வாழ போகிறது கிடையாது இல்லை, கொஞ்சம் காலம் தான் வாழ போகிறோம் இந்த உலகத்தில். திருமூலர் கூட சொல்கிறார்ல, செத்துட்டா ஊரெல்லாம் சேர்ந்து அழுவாங்க. அந்த பேர் வச்சாங்க பாருங்க, பிறந்தப்போ ஒரு பேர் வச்சுருப்பாங்களே, அந்த பேரை எடுத்துட்டு அதுக்கு போனான்னு ஒரு பேர் வைப்பாங்க. அந்த இடத்துல செத்த உடனே சொந்தங்கள்லாம் சேர்ந்து வரும், பிறந்தப்ப வச்ச பேரை எடுத்துட்டு பிணம்னு ஒரு பேரை வைக்கும், எல்லாம் சேர்ந்து அழுவாங்க. பிறகு ஒரு காடு மாதிரி அடர்ந்த ஒரு பகுதியில் கொண்டு போய் எரிச்சிட்டு வீட்டுக்கு வந்து தண்ணியில் ஊற்றி குளிச்சுட்டு அந்த பிணத்தை பற்றின வாழ்க்கை பற்றின நினப்பை குளிச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிப்பாங்க. இதுதான் வாழ்க்கை. இதில் அந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் நீ எப்படி வாழ்ந்தன்றத நீ தான் முடிவு பண்ணிக்கணும் இல்லையா, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதான் சொல்றாரு திருமூலர், ஊரெல்லாம் கூடி ஒலிக்கு அழுதுட்டு பெயரினை நீக்கு பிணமென்று பெயரிட்டு சூறையாம் காட்டிடை கொண்டு போய் சுட்டுட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழித்தனரே. திருமூலர் சொன்னார் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆக இதுதான் வாழ்க்கை. அப்ப நீ எந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தன்றது சொல்லு. எத்தனை தலைவர்கள் வாழ்ந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் காமராசர், அவர் மாதிரி இன்னமும் நம்ம அப்துல் கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஜனாதிபதி அப்படின்னு சொல்கிற மாதிரி முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் காமராசர் சொல்கிறாங்க. என்ன காரணம், திருமணம் செஞ்சிக்கல, நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினாரு. ஏன் திருமணம் செஞ்சிக்கலன்னு கேட்டப்ப, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கட்டும் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. 44-45 வயசான பிறகு சுதந்திரம் கிடைச்சிது. இதுக்கு பிறகு நான் எது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் கட்சியை காப்பாற்றணும், மக்களை காப்பாற்றணும் இறங்கிட்டாரு. அதன் பிறகு தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் தான் பொருளை வாங்கிக்கிட்டாரு. கூட நம்ம பெத்தெடுத்த தாயை கூட கூட வச்சிக்கல, கூட தாயை வச்சுக்கிட்டா அந்த சொந்தக்காரெல்லாம் வந்து அம்மாவை பார்க்குற சாக்கில் வந்து முதலமைச்சர்கிட்ட ஏதாவது கையெழுத்து வாங்கி அவன் சலுகை அனுபவிச்சிருவான், அது தப்பாகிடுன்றதுக்காக அந்த தாயை கூட சேர்த்துக்காம விருதுநகர்லேயே விட்டுட்டார். தனியாக இருக்கார் காமராசர். நேர்மையாக வாழ்ந்தார். 5000 பள்ளிகளை கட்டி அந்த பள்ளிக்கூடத்து பசங்களுக்கெல்லாம் மதிய உணவு போட்டார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று பாரதி சொன்னது மாதிரி சாப்பாடு போட்டார், பிள்ளைங்க படித்தாங்க. அந்த கர்மவீரர் காமராசர் 9 ஆண்டு காலங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். 2 முறை பாரதத்தின் பிரதமர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கிங் மேக்கராக இருந்தார். 4 முறை கட்சிக்கு தலைவராக இருந்தார். 4 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். இவ்வளோ பெரிய பொறுமைக்குரிய தலைவர் காமராசர் இறந்து போனார். அவர் பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கொண்டது, அவர் வாழ்ந்த வீட்டை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, அவருடைய உடம்பை நெருப்பு எடுத்துக்கொண்டது, அவர் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது. அப்படி வரலாற்றில் வாழ்ந்தவர் கர்மவீரர் காமராசர். இப்படி வாழ்ந்தா இது சமுதாயத்தில் பேசப்படும். ஆனால் இன்னைக்கு அப்படி யாரும் இல்லையே அப்படின்னு ஏக்கப்படுறாங்க, ஆதங்கப்படுறாங்க. இன்னைக்கு அப்படி யாரும் இல்லையேப்பா, கஷ்டமா இருக்க. பாரதியார் தானே சொல்றான், நல்லதூர் வீணை செய்தே அதை நலம் கிடப்புழுதில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி எனை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், நல்லதோர் வீணை செய்தே. இப்ப நல்ல வீணை செய்து நலம் கெட புழுதியில் எறிவது மாதிரி இந்த நல்ல சமுதாயத்தை வீணடித்திருப்பது யார், இந்த குடும்பமும் சமுதாயம்தான், அதை கண்டு நாங்கள் வெறுக்கிறோம், இது சீர்கெட்டிருக்கிறது அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை, குடும்ப சமுதாய அமைப்பு முறை மேம்பட்டிருக்கிறது அப்படின்னு பேச வாங்க
மதன் 13 ஆண்டு அடி எடுத்து வைக்கும் மெர்க்குரி சேனலுக்கு என்னுடைய வணக்கம். ஹாய் டியூட், ஹவ் ஆர் யூ? எஸ் டியூட். யா, எனக்கு ஒரே ஒரு டவுட், இது பட்டிமன்றமா இல்ல ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷனா? நான் ஒரு கதை சொல்றேன், நான் ஒரு கதை சொல்றேன்னு ரெண்டு பேரும் கதையா சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஒரு டவுட் இருக்குது, அதை நான் கேட்டுக்கிறேன். தலைப்புன்னு ஒன்று கொடுத்தீங்கல்ல? ஆமா. அது என்ன தலைப்பு? நல்ல வேலை எப்பயாவது கேட்டியே. இல்ல, அவங்க கேட்கல, நான் கேட்டுக்கிறேன். இன்றைய குடும்ப சமுதாய அமைப்பு முறை மேம்பட்டு இருக்கிறதா சீர்கெட்டு இருக்கிறதா? மேம்பட்டுனா என்ன, சீர்கெட்டுனா என்ன? இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல, நான் வரும்போது நானும் சில விஷயம் யோசிச்சு வந்தேன், பட் இவங்க ரெண்டு பேரும் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு எதுனே புரியல. அவர் என்னடானா, நீங்க கூட்டு குடும்பமா இருந்ததெல்லாம் பிச்சு போட்டு தனி குடும்பமாகி நாட்டை கெடுத்துட்டீங்கன்றாரு. இந்த அக்கா வந்து என்ன சொல்றாங்க, 63 பேர் சேர்ந்து வாழ்ந்தா நாடு எப்படா நல்லா இருக்குன்றாங்க. இப்ப நான் சேர்ந்து வாழணுமா பிரிஞ்சு வாழணுமான்றது எனக்கு டவுட் ஆகுது. இது எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் ஒரு கதை சொன்னார் பாருங்க, அது என்ன? இது நாடா பாசமாவா? அது தேசமா? பாசமா தேசமா? பாசமா தேசமா. பியூட்டிஃபுல் ஸ்டோரி ப்ரோ. செம. நான் என்ன கேட்கறேன், கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா ஆர்மியில வேலை பார்க்கறவனுக்கு எத்தனை கிலோ எடுத்துன்னு போகணுன்ற அறிவு இருக்குமா இருக்காதா? சரி, மொத முறைய பிள்ளைய பார்க்க போற, 1.5 வயசு பிள்ளைக்கு 25 கிலோ ஆப்பிள் வாங்கி போய் என்ன பண்ண போற? வாங்கிட்ட, 2 தீ எடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்ட, எடுத்துன்னு போக கூடாதுன்றான். யாராவது ஒரு ஃப்ரெண்டை கூட லக்கேஜ் அப்புறமா கொரியர்ல போட்டு வரான்னு பழத்தை எடுத்துன்னு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது உனக்கு? இந்த ட்ரெயின் வாசப்படியில நின்னுக்கிட்டு பாசமா தேசமா பாசமா தேசமா எதுக்கு? இவங்க யாருமே அப்டேட்டே ஆகல, அப்கிரேடே ஆகல, அவ்வளவுதான் விஷயம். வாழ்க்கையில் கொஞ்சமாவது அப்டேட் ஆகுங்கப்பா. எதுக்கு எடுத்தாலும் சீர்கெட்டு போச்சு, சீர்கெட்டு போச்சு. என்ன சீர்கெட்டு போச்சுன்னு நான் கேட்குறேன். நாங்கள் அந்த காலத்தில் எந்த இருந்தோம் இந்த எனக்கு என்ன ஒன்றும் இல்லை. நான் ஓப்பன் சேலஞ்சாக சொல்கிறேன், நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வாங்க, எவ்வளோ பேரை வேணால் கூப்பிட்டு வாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் பயங்கரமாக வாழ்ந்தவங்க, நாட்டுக்காக செஞ்சவங்க, மக்களுக்காக செஞ்சவங்க அப்படின்னு ஒரு 2500 பேர் உங்களால் சொல்ல முடியுமா? 2500 பேர் சொல்ல முடியாது. அதிகபட்சம் எத்தனை பேர் சொல்லலாம்? அதிகபட்சம் ஒரு 50 பேர் சொல்லலாம். 50-100 பேர் சொல்லலாம். கிட்டத்தட்ட 2000 வருஷமாவே 100 பேர் தான் உருப்படியா வாழ்ந்திருக்கான். இதுல நம்ம வாழ்க்கை எங்க இருந்து மேம்பட்டு போச்சு, எங்க சீர்கெட்டு போச்சு எனக்கு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் அதுல ஒரு ஏதாவது நெகட்டிவிட்டி, பாசிட்டிவிட்டி, தியரி, கிராவிட்டி, ஃபோர்ஸ், எதுக்கு? காலைல ஏந்துகிறோம், நைட்டு தூங்க போறோம், என்னைக்கு அடுத்த நாள் இருப்புமா இருக்காதான் தெரியாது. ஐயோ, ரொம்ப கஷ்டம் சார். அடுத்து வெளியாகும். அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 கேள்வி வச்சு தான் அந்த உலகமே வண்டி ஓட்டுது. தம்பி என்ன பண்ணுறீங்க? தம்பி என்ன பண்ணுறீங்க? என்ன படிக்கிறீங்க? எப்போ கல்யாணம்? குழந்தை பிறந்துருச்சா? குழந்தை எங்கே படிக்குது? திருப்பி இதே கேள்வி தான். இதே கேள்வி நான் கேட்குறேன். எவனாவது அடுத்தவனை பார்த்து நீ நல்லா இருக்கிறியா, நீ ஆரோக்கியமாக இருக்கியா, சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்குறாங்களா? வாய்ப்பே இல்லையா? முதல்ல அந்த கேள்வியை நம்ம நாம கேட்டுக்கணும். வாழ்க்கையில தினைக்கு நம்ம நம்மளை கேட்க வேண்டிய, நம்ம சந்தோஷமா இருக்குமா, நம்ம ஹாப்பியா இருக்கிறோமா, நமக்கு எந்த டென்ஷனும் கிடையாதா, அது போதும். நீ சந்தோஷமா இருந்தாலே வாழ்க்கை மேம்பட்டு தானே போகும். பிள்ளைங்களை அப்படியே ப்ரெஷர் குக்கர்ல போட்டு அவிய வச்சு பொங்க விடுறாங்க. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பசங்களுக்கும் சொல்றேன், நம்மளுடைய கல்வி முறை மாதிரி ஒரு சிறந்த கல்வி முறை எங்கேயுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை படிச்சோம்னா, நமக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தோம்னா அதிகபட்சம் 3 மாசம் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும். 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு விஷயம் நமக்கு மறந்துடும். நீ இன்னைக்கு சொல்லி கொடுக்குற லெசனை 3 மாசம் கழிச்சு உனக்கு மிட்டம்னு வைக்கிறான். அதுக்கு அடுத்தது அந்த பாடத்தையும் அடுத்த 3 மாசம் படிக்கிறதையும் சேர்த்து குவார்டர்லின்னு வைக்கிறான். ஆமா. அதுக்கு அடுத்தது படிக்கிற 3 மாசத்தை திருப்பி செகண்ட் மிட்டம்னு வைக்கிறான், சேர்த்து படிச்சு ஹாஃப் இயர்லின்னு வைக்கிறான்,
திருப்பி தேர்டு மிட்டமே ஆனுவல். ஒரு வருஷத்தில் அவன் சொல்லித்தர பாடத்தை பிரித்து பிரித்து உனக்கு அந்த வந்து அறிவை உனக்கு கொடுக்குறான்னா, இதை மாதிரி ஒரு சிறந்த கல்வி முறை எங்கேயுமே கிடையாது. அதை தவறாக சொல்லித்தர பல சூழ்கள் இருக்கு, அதை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா தப்பு பண்ணுறவன் இருந்துன்னு இருக்கான், எல்லா பேச்சாளர்களும் எல்லா மேடையிலும் பேசுற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைப்பு, முதியோர்கள் பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, எவன்லாம் அவன் பிள்ளைய ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சு படிக்க வைக்கிறானோ, எவன்லாம் பிள்ளைங்களை கவனிக்காம பணத்துக்காக தேடி ஓடுறானோ, அம்மானு ஓடி வந்து கட்டி வேண்டிய குழந்தை கட்டிக்க வேண்டிய நேரத்தில் ஆயம்மாவை விட்டுட்டு வெளியே வேலைக்கு போறானோ, அவன்லாம் சத்தியமா முதியோர் இடத்துல கொண்டு போய் தான் விடுவான். ஏண்டா 25 வருஷமா நீ வளர்த்த புள்ள கொண்டு போய் முதியோர் இடத்துல விடறானா, நீ வளர்த்தது சரியில்லை. 25 வருஷம் நீ என்ன சொல்லி கொடுத்து வளர்த்த அப்புறம் பிள்ளைக்கு, நீ வளர்த்த புள்ள உன்னை கொண்டு போய் முதியோர் இடத்துல விடனா நீ வளர்த்தது சரியில்லை. நீ அவங்கிட்ட ஒழுங்கா இருந்தா அவன் உன்ட்ட ஒழுங்கா இருந்துட்டு போறான். அந்த இப்போ டெல்லியில போய் ஒரு பாட்டியை தேடி அந்த குழந்தை கண்டுபிடிச்சது, இது வந்து சமுதாய சீர்கேடா இல்லையா? அதை பேஸ்புக்ல போடனா இல்லையாக்கா? அதை எத்தனை பேர் பார்த்தாங்க? பார்த்தவன் பல பேர் கேட்டிருப்பாங்கல்ல, உண்மையிலே நம்ம மாயா செத்து போச்சா இல்லை எங்கேயா கொண்டு குட்டியான்னு எத்தனை பேர் அவங்க அப்பாட்ட கேட்டிருப்பாங்க. அது சமூகம் முன்னேற்றம் தானே, சமூகம் மேம்படுது தானே. எங்க பாட்டி கதை சொன்னாங்க, இன்னைக்கு பாட்டியும் பேரனும் வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுகிறானுங்க. அமெரிக்காவில் போய் பேரன் உட்காந்துன்னு பாட்டி கூட ஸ்கைப்பில் பேசினுக்கிறான். டெக்னாலஜி டெவலப் ஆகுது, ராத்திரி 12 மணிக்கு மேலே மெசேஜ் அனுப்புகிறாங்க, நீ ஆன்லைனில் வராத. மெசேஜ் அனுப்பிச்சானா அனுப்பாதான், ஏன் திருப்பி திட்டுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அதை விட்டு போட்டு அதை ஒரு பெரிய கொண்டு மாதிரி அவங்களுக்கு ஆண்கள் வருவேன். நான் நல்லா ஒன்று சொல்கிறேன்க்கா, உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ பொண்ணுங்களுக்கு மெசேஜ் வருதுன்றீங்க, பசங்க நிலைமெல்லாம் உனக்கு சத்தியமாக புரியாதுக்கா. அவன் எவ்வளோ லோல் படுறான். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, இந்த காமெடிக்காக ஒன்று சொல்லுவாங்க, இந்த காதல் கல்யாணத்துக்கும் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் சொல்லுவாங்களே, நீங்க கூட அழகா சொல்லுவீங்களா என்னது? காதல் கல்யாணத்துக்கும் நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம் வித்தியாசம் இருக்கு. காதல் கல்யாணம்ன்றது நாமளா விரும்பி தேர்ந்தெடுத்து போய் கிணத்துல விழுந்துருது. நிச்சயிக்கப்பட்ட கல்யாணம்ன்றது ஒரு தேதி பார்த்து ஒரு 7 பேர் சேர்ந்து தள்ளி விடுறது, ஆக கிணத்துல விடுறது உறுதி. இதுதானே இது உங்க காலத்துல, இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் கிணத்த காணானு தேடிட்டு இருக்கான், அவனுக்கு காதல் கல்யாணமும் நடக்க மாட்டேங்குது, எவனும் பார்த்து நிச்சய குவித்து வைக்க மாட்டான். அந்த கிரமோ இளைஞர்கள் நாட்டை கெடுத்தாங்க, இளைஞர்கள் நாட்டை என்ன, எனக்கு முந்தைய தலைமுறையில் எவன் இளைஞனா இருந்தீங்க? 18-19 வயசுல கல்யாணம் பண்ணி அவனும் புள்ள பெத்துட்டாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட சொந்த வீடு வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு 29 வயசுல வைராக்கியமா வாழ்ந்துட்டு இருக்கிற பசங்க தான் அதிகம், அவங்க பொறுப்புணர்ச்சியோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவன் தான் நாட்டை தூக்கி நிறுத்திட்டு இருக்கான். நாட்டில் பிரச்சனை நடக்கும்போது அந்த கஜா புயலுக்கு மெச்ச அனுப்புறாங்களே, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? புயல் முடிஞ்சு போச்சுன்னா வீட்டுக்கு தான் போகணும், பின்ன திருப்பி விருப்பி அடுத்த புயல் எப்போ வரும்னு சாட்டா பண்ண முடியும். வேலைக்கு போய் ஒன்று சேர்றான், மற்ற நேரத்தில் அவன் சந்தோஷமா இருக்கான். நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேருக்கு ஒன்று சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ உருப்படணும்னு நினைக்கிறியா, உன் வாழ்க்கையில நீ வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா, உன்னை வந்து 4 பேர் மதிக்கணும்னு நினைக்கிறியா, தயவு செஞ்சு ஒரு பொண்ணை காதல் பண்ணுங்க. ஏன்னா எப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணை காதல் பண்ண ஆரம்பிக்கிறானோ, காதலிக்க ஆரம்பிக்கிறானோ, அவன் அவனை க்ரூம் பண்ணிப்பான், அவன் அழகாவான், அவளை பார்க்கறதுக்காக அவன் நேரத்தை சரி பண்ணுவான், அவள் கூட சேர்ந்து வாழறதுக்கான சூழலை ஏற்படுத்துவான், அவளுக்காக படிப்பான், அவளுக்காக வேலைக்கு போவான். இன்னைக்கு வேலையில் இருக்கிற பல பேர் தன் காதலித்த பொண்ணுக்காக வேலைக்கு போனவனுங்க தான். அது கிடைக்குது கிடைக்கலன்றது ரெண்டாவது, மேக்சிமம் கிடைக்காது தான், அது வேற பார்ட்டு. ஆனால் பண்ணுங்க, காதலினால் காதல் செய்வீர் ஜெகத்தீரே, வாழ்க்கையை அனுபவிக்கணுங்க. அதாவது ஒரு கவிதை படிச்சு நான், பிறப்பால் வருவது யாதன கேட்டேன், பிறந்து பாரன இறைவன் படைத்தான், திருமணம் என்பது யாதன கேட்டேன், மணந்து பாரன இறைவன் படைத்தான், பிள்ளை பெறுவது யாதன கேட்டேன், பெற்று பாரன இறைவன் படைத்தான், இறப்பால் வருவது யாதன கேட்டேன், இறந்து பாரன இறைவன் படைத்தான், எல்லாம் அனுபவித்தே வாழ்வதே வாழ்க்கை என்றால் இறைவனே நீ ஏன் என கேட்டேன், அந்த அனுபவமே நான் தான் என்றான். கண்ணதாசனுடைய அருமையான கவிதை. வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழணும், ஒவ்வொரு செகண்டே அனுபவிங்க. 4 அதாவது ஆபீஸ், அந்த அக்கா கேட்டாங்க, 12 பேர் சேர்ந்து வேலை பார்க்குற ஆபீஸ்ல எவ்வளவு பிரஷர், அவன் இவனை பத்தி திட்டுறான், இவன் அவனை பத்தி திட்டுறான்,
அதெல்லாம் இருந்தாதாங்க்கா வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு சுவாரஸ்யமே அதானே. அடுத்தவனை பற்றி ஒருத்தவன் விஷயம் பேசுகிறான், அவன் தப்போ ரைட்டோ அவன் பேசுகிறான், ஒரு சின்ன சின்ன ஊழல்களும் சின்ன சின்ன சண்டைகளும் இருந்தால் தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லா நேரமும் சிரிச்சுக்கிட்டு, எல்லா நேரமும் சந்தோஷமா, எல்லாருமே நல்லவனாக இருந்துட்டா அது வாழ்க்கையே இல்லையே. நீங்கள் எங்கே போய் யாரை திருத்துவீங்க, யாருக்கு என்ன அறிவுரை சொல்லுவீங்க, நம்ம என்ன எடுத்துப்போம்? முதல்ல ஒரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நமக்கு சரின்னு படுறது இன்னொருத்தருக்கு தப்புன்னு படும், இன்னொருத்தருக்கு தப்புன்னு படுறது நமக்கு சரின்னு படும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இருந்துட்டால் அது வாழ்க்கையே கிடையாது. நடந்து போகிற பாதையில் வெறும் ஃப்ளாட் சர்ஃபேஸில் எவ்வளோ நேரம் நடக்க முடியும்? ஒரு மேடு வரணும், ஒரு பள்ளம் வரணும், ஒரு மரம் வரணும், ஒரு செடி வரணும், ஒரு மழை வரணும், ஒரு இடி வரணும், இதை கடந்து போகிறது தானே வாழ்க்கை. அதை கடக்க பயந்துக்கிட்டு வெளியவே நின்றுக்கிட்டு நீ இப்படி போகக்கூடாது, நீ இப்படி பண்ண, அதுவும் அந்த குறிப்பாக அந்த அட்வைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா வாழ்க்கையில், அவங்களாம் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய இடத்துக்கு போவாங்க அட்வைஸ் பண்ணுறவங்க. அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க, எனக்கு டக்குன்னு தோணுச்சு, இது கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரியல. இந்த செருப்பு முதல்ல கண்டுபிடிச்சாங்களே, செருப்பு செருப்பு ஏன் கண்டுபிடிச்சிருப்பான்? செருப்பு வந்து காலுக்கு வந்து வலிக்குதேன்னு, காலில் முள்ளு குத்திருக்கோம், அவன் எங்கேயா நடந்து போயிருப்பான், காலில் முள்ளு குத்துவான், ஐயோ காலில் முள்ளு குத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இனிமேட்டு எங்கேயும் முள்ளு குத்தக்கூடாதுன்னு ஒருத்தர் செருப்பு கண்டுபிடிச்சான். ஓகேவா? எனக்கு என்ன தோணுது, நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போறீங்க, ஒரே கல் முள்ளுமா இருக்கு, அந்த இடத்த நீங்கள் நடந்து போகும்போது முள்ளு குத்துது, உனக்கு பின்னார வரவங்கள டே அந்த ரோட்டில் போகாதாங்க முள்ளு குத்துது, அந்த ரோட்டில் போகாத முள்ளு குத்துது, ரோட்டில் போகாத முள்ளு குத்துன்னு எல்லாரையும் தடுத்து நிறுத்துறீங்க, எவனுமே அங்கே போகல. நீங்கள் மட்டும் அதை சொல்லாமல் இருந்திருந்தா அந்த பக்கமாக போன ஒருத்தன் அந்த ரோட்டை க்ளீன் பண்ணியிருப்பான், இல்லை அந்த பக்கமாக போன ஒருத்தன் அந்த செருப்பை கண்டுபிடிச்சிருப்பான். அவன் வழியை அவன் உணர்ந்தால் தான் அதுக்கு அவன் மருந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு முதல்ல அவன் வழியை உணரணும். வழியவே உணர விடாமல் வாழ்க்கை பூரா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ இதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த காலத்துலேயும் சரி கிடையாது. அருமை அருமை. வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவிச்சு பாருங்கள், எதுவுமே சீர்கேடு கிடையாதுங்க, நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு புரிகிற மாதிரி. ஆமாம். அந்த பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் இருக்கு, ஆ இருக்கு. அந்த பேப்பர்ல என்ன பண்றீங்க? பேப்பர்ல அந்த பேப்பர்ல என்ன பண்றீங்க? எழுதுவேன். எழுதுறீங்க. இதே உங்க கையில ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தா படிப்பேன். உங்க வீட்டு பத்திரத்தை உங்க கிட்ட கொடுத்தா பத்திரத்தை கொடுத்தா பத்திரமா வச்சிருப்பேன். பத்திரமா வச்சிருப்பீங்க. அப்போ வெறும் பேப்பர் கொடுத்தா எழுதுவீங்க, நியூஸ் பேப்பர் கொடுத்தா படிப்பீங்க, வீட்டு பத்திரத்தை கொடுத்தா பத்திரமா வச்சுப்பீங்க. இதை மூணுத்தையும் கொண்டு போய் ஒரு கழுதை கிட்ட கொடுத்தா அது மூணுத்தையும் தின்னும். ஸோ நம்ம வாழ்க்கையில் இந்த இயற்கையும் இறைவனும் நமக்கு பல பேப்பர்களை கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்ச மனுஷங்க அதை பிரித்து சந்தோஷப்படுறாங்க, தெரியாத கழுதிங்க தின்னுட்டு வருத்தப்படுது. மனுஷனாக வாழ்வோம், கழுதையாக வாழ தேவையில்ல. இப்போ நீங்கள் தீர்ப்பு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கோம், இதை பிரித்து மனிதனாக நீங்கள் தீர்ப்பு தந்து எங்கள் பக்கம் தீர்ப்பு தரீங்களா, இல்லை அது உங்ககிட்ட விட்டுட்டு நீ என்ன சொல்ல வர, நீ இல்ல நீங்க என்ன நீங்களே டிசைட் பண்ணீங்கன்னு சொல்றேன். நாம யாரும் நம்ம தானே முடிவு பண்ணும், அர்த்தம் எப்படி முடிவு பண்ண முடியும்? நீ நல்லவன், நீ கெட்டவன், நீ பணக்காரன், நீ ஏழை, உனக்கு இது தெரியும், உனக்கு இது தெரியாது, இதை முடிவு பண்ண நீ யார்? எனக்கு என்ன தெரியும்ன்றது எனக்கு தெரியும், என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், எனக்கு எது சந்தோஷம் எனக்கு தெரியும். காலையில் அதிகாலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு பீச்சில் போய் உட்காந்து சூரியனை பார்க்கறது உனக்கு சந்தோஷம்னா, ராத்திரி பீச்சில் போய் நிலாவை பார்க்கறது தான் எனக்கு சந்தோஷம். என் சந்தோஷத்தில் நீ வராத, உன் சந்தோஷத்தை நான் வரமாட்டேன். என் வாழ்க்கையை நான் மேம்பட்டுக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ மேம்பட்டுக்கோ. சூரிய ஒளி தான் உடம்புக்கு நல்லதுன்னு எவனும் சொல்லலை, சந்திர ஒளியும் நல்லது தான். ராத்திரியில் ஒரு நாள் போய் பாருங்க. இந்த வாழ்க்கையில் எல்லாரும் என்ன நம்ம பண்ணிடுறாங்க, எல்லாருமே வந்து நம்ம வந்து ஒரு கடல்ன்ற இதில் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடலில் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு கப்பல் இருக்குது, எல்லோரும் ஏற அந்த கப்பலில், எல்லோரும் ஏற அந்த கப்பலில், கும்பலோடு அந்த கப்பலில் போய் இறங்கிடுவோம் அப்படின்றாங்க. அப்படி பண்ணாதீங்க. அவன் படகு அவன் எடு, அவனுக்கான துடுப்பு அவன் போடு, நீ போ. எதிர்காத்து அடிக்கும், புயல் வரும், மழை வரும், கப்பல் கவரும், ஓட்டை விழும், அது மேலே ஏறி படுத்து நீ மிதந்து போகும்போது உன்னோட இலக்கு அடைய கிட்ட வரும்போது ஒரு தென்றல் ஒன்று வீசும் பாருங்கள், அது என்னைக்கு நடக்குமோ அன்னைக்கு நாடு தானாக முன்னேறி மேலே போயிட்டுருக்கோம். 2000 வருஷமாக நம்ம பெருசாக ஒன்றும் செய்யாத இந்த 20 ஆண்டுகளை நம்ம ஒன்றும் செஞ்சிடப்போது கிடையாது. தவறுகள் இத்தனை வருஷமாக நடந்துனுக்குது, அன்றைய காலகட்டத்தில் இருந்தவங்க செஞ்ச தவறுகளுக்கான பதில தான் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் எதுவும் தவறு பண்ணல, என்றைக்கும் நாங்கள் தவறு பண்ணுற ஆட்களும் கிடையாது. வாழ்க்கை என்றும் ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதை ஒவ்வொரு மொமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணி வாழுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னதை நல்லா மைண்டில் வச்சுங்க. மனிதர்கள் வாழ்க்கையை அறிந்து அதில் என்ன இருக்குன்னு புரிஞ்சு வாழ்கிறவங்க, கழுதைங்க அது தெரியாமல் வாழ்கிறவங்க, நான் மனிதனா கழுதையா என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்ப அருமையான பேச்சு மதன். இந்த மெர்குரி சேனலுடைய 13ஆம் ஆண்டு துவக்க விழா இது. 12ஆம் ஆண்டு விழாவிலையும் இதே மதன் பேசினார். இதே போல் தீர்ப்புக்கு முன்னாடி கடைசியாக தான் பேசினார். யதார்த்தத்தை பேசுறது ஒரு வகை, இயல்பை பேசுவது ஒரு வகை, உணரும்படி பேசுவது ஒரு வகை, பிறருக்கு உணர்த்தி பேசுவது ஒரு வகை. 4 வகை இருக்கு. அதில் யதார்த்தத்தை பேசுகிறவங்க வெகுஜன விரோதியாக இருப்பாங்க. யதார்த்தத்தை யார் சொல்கிறானோ வெகுஜன விரோதியாகிடுவாங்க. ஆனால் அவன் சொன்னது தான் நிதர்சனமாக நின்று நிலை பெறும், இதுதான் உண்மை. அப்படி ஒரு யதார்த்தத்தை சொன்னார். அதுக்காக அவர் ஒரு கழுத கதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்திருக்கோம். நான் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன தீர்ப்பு சொல்கிறே தெரியல. ஆனால் நல்ல செய்திகளை சொன்னார். உன்னை உணரு, உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குனார். அது சரியான வார்த்தை. அது உன் வாழ்க்கை உன் கையில்னு பாஷா படத்தில் ரஜினிகாந்தோட ஆட்டோவில் எழுதியிருக்கோம் பின்னாடி. அது பாலகுமாரன் எழுதினது, மறைந்த மிகப்பெரிய எழுத்தாளர் பாலகுமாரன் சொன்ன வாசகம் அது. உன் வாழ்க்கை உன் கையில், நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது, வேறு யாருக்கிட்டையும் அதை ஒப்படைக்காத. அதுதான் சரியான ஒரு ஆண்மைத்திரமான ஒரு வார்த்தை, ஆளுமை நிறைந்த வார்த்தை. உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது, யாரையும் நம்பியிருக்க, உங்களை தான் நம்பி நான் இருக்கேன் சொல்லாத. உனக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்குது, உனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய திறமையாளன் இருக்கிறான், உனக்குள்ளே ஒரு கவிஞன் இருக்கிறான். எல்லோருக்குள்ளேயும் திறமை இருக்குது, பிறரை நம்பி வாழாதே. இந்த அழகான செய்தி. ஆனால் இன்றைக்கு சமுதாயம் பாலியல் வன்கொடுமை என்கிற மிகப்பெரிய ஒரு அரக்கன் உள்ளே புகுந்து எல்லா இடத்துலையும் நீக்கமர ஒரு குடும்பத்துக்குள்ளே சொல்லவே வெக்கமாக படுற ஒரு சில செய்திகளை நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம். என்ன காரணம்? இது ஒரு பக்கம் தப்பு நடந்துக்கிட்டே இருக்கு, தடுக்க முடியல. வெளியில் போயிட்டு வீட்டிலேருந்து வெளியில் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம வாழ்க்கை நிதர்சனமாக உருப்படுமா இருக்காதா இருக்குமா தெரியாது. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தையே ஒப்பிட்டு ஒப்பிட்டு இந்த காலத்தில் பேசக்கூடாது அப்படின்னு இவங்க கூற்று, இந்த காலத்தில் மோசமான நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இவங்க கூற்று. இப்போ நம்ம தீர்ப்பு சொல்லி நிறைவு செய்கிற காலகட்டம். இன்றைய சூழலில், இது தலைப்பு, இன்றைய சூழலில் குடும்ப சமுதாய அமைப்பு முறை மேம்பட்டிருக்கிறதா சீர்கட்டிருக்கிறதா? மேம்பாடு அப்படின்னா உயர்ந்திருக்கிறது எல்லா தளத்திலும், எல்லா களத்திலும். மேம்பாடுனா அதான் மனிதாபிமானம், அன்பு, நேசம், பாசம், இதில் எல்லாத்துலேயுமே சமுதாயமும் குடும்பமும் உயர்ந்திருக்குது, இது மேம்பாடு. இவங்க இல்லை, இல்லை, சீர்கட்டு போச்சு. கணவன் மனைவி உறவே இன்னைக்கு வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அன்பு நேசலாம் மறைஞ்சு போச்சு. கடமைக்கு ஒரு மாதிரி வாழறாங்க சில பேர், நான் எல்லாரையும் சொல்ல முடியாது. சில பேர் கணவன் மனைவி அன்பே வேறு மாதிரி, ஒரு ஆர்டிஃபிஷியலாக ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க, ரெண்டு பேரும் 7-8 மணிக்கு வராங்க, ஒருத்தர் 1 மணிக்கு சாப்பிட்றாங்க, ஒருத்தர் 1 நேரத்துக்கு சாப்பிட்றாங்க. பிள்ளைங்களை பற்றி யாரும் பார்க்குறது இல்லை. அதான் அவர் சொன்னார், ஆயாமாகிட்ட பிள்ளையை கொடுத்து வளர்க்க சொல்லிட்டு அப்பா அம்மா ரெண்டு பேரும் சம்பாதிக்க போயிட்டாங்கன்னா நாளைக்கு பிள்ளைங்க பெருசான பிறகு ஆயாமா மேலே எப்படி பாசம் காட்டிச்சோ அப்படி தான் அப்பா அம்மா மேலே காட்டும். நீ பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு கோவிலில் போய் இது பண்ணி நன்கொடை கொடுத்துட்டுனா அந்த பாவம் போயிடுமா? நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல கோயில் உண்டியெல்லாம் நிறைய நிறையிறது காரணம் என்ன, நாம் செஞ்ச பாவத்தெல்லாம் கோயில் உண்டியில் காணிக்க போட்டாக்க சரியாக போயிடுமா? கண்ணதாசன் அதான் சொல்கிறாரு, பஞ்சை போட்டு நெருப்பை மறைப்பவன் பைத்தியக்காரனடா, தன் வேர்வையிலும் தினம் நேர்மையிலும் வாழ்பவன் தெய்வமடா அப்படின்னார் கண்ணதாஸ். ஆக நீங்க பஞ்ச போட்டு நெருப்பு மறைக்க நினைக்காத, நெருப்பு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிற கோயிலில் உண்டியில் போய் காணிக்க போட்டா நீ செஞ்ச பாவம் சரியா போயிடுமா? இது தப்பு இல்லை. அப்போ உன் மனசுக்கு நீ நல்லவனா? அதை முத பாரு, நீ நல்ல உண்மையான நட்பு செலுத்துறியா? அதை முதல்ல பாரு, நீ உண்மையாக அந்த கல்வி முறை சொன்னார் பாருங்க, நம்ம நாட்டின் கல்வி முறை சிறந்த முறை. அதை மறந்துடாமல் இருக்கிறதுக்காக இதனோட அதை சேர்த்து கோட்டலி, அது 3 சேர்த்து ஆஃப் இயர்லி, இது 4 சேர்த்து ஆனுவல் எக்ஸாம். அப்போ இந்த 1 வருஷத்தில் அவன் படிக்கிறது. ஏன்னா 3வதுல ஏபிசிடி படித்தோம்னா, 3வதுல படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் படிக்கவே வேணாம். ஒரு தடவை பிஏல ஒரு தடவை எம்ஏ ஒரு தடவை படிக்கணுமா? பசுமரத்தாணி போல் பதிஞ்சிரும். அதான் பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார்ல, படிப்படி படிப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும் படி, வள்ளுவன் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வதெப்படி, அறம்படி பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி, சாதி எனும் தாழ்ந்தபடி, நமக்கெல்லாம் தள்ளுபடி, செய்தி இப்படி தெரிந்தபடி படி. அப்போ படிச்சினா, ஒரு முறை படிச்சினாலே போதும், இதெல்லாம் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு எல்லாமே உனக்கு தெரிஞ்சு போகும். அப்போ படிக்கும்போது ஊன்றிப்படி. கணவன் மனைவி அன்பா, அது நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ காதல் திருமணமோ அது வேறு விஷயம்.
ஆனால் அந்த கல்யாணம் ஆன ஆம்பளையை கல்யாணம் ஆன பொம்பளை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கல்யாணம் ஆன ஆம்பளை, கல்யாணம் ஆகாத ஆம்பளை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். கல்யாணம் ஆகாதவன் பஸ்ஸில் முத படிக்கட்டில் ஒரு காலம் ஒரு காலம் தரையிலையும் தேய்ச்சிக்கிட்டு கம்பி பிடிச்சிட்டு ஏன்னு போவான். அவன் கல்யாணம் ஆகாதவன், அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. கல்யாணம் ஆன ஆம்பளையை ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பஸ்ஸில் ஜன்னல் ஓர சீட்டில் உட்காந்துட்டு பேட் உட்காந்து போவான், நாளைக்கு ஃபீஸ் கட்டணும் என்ன பண்ண தெரியல, தீபாவளி வருது என்ன பண்ண தெரியலையே, அப்படியே யோசனை பண்ணிட்டு பேனே அவன் உட்காந்து போகிறானோ அவன் கல்யாணம் ஆனவன் ஈஸியாக கண்டுபிடிக்கும். இதெல்லாம் சில விஷயங்கள். கல்யாணம் ஆன பொம்பளைக்கும் இதில் விஷயம் இருக்குது தெரியுமா, வித்தியாசம் இருக்குது தெரியுமா? பொம்பளைங்க கல்யாணம் ஆன பொம்பளைக்கு கல்யாணம் ஆன பொம்பளை நிறைய வித்தியாசம் இருக்குது. கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கு கழுத்தில் தாலி தொங்குச்சு. கல்யாணம் ஆன பொம்பளைங்களுக்கு கழுத்தில் தாலி தொங்கும். கல்யாணம் ஆன ஆம்பளைங்களுக்கு கழுத்தே தொங்கும். அவன் பல யோசனையிலே போவான். இது இது குடும்பத்துக்கு விதிக்கப்பட்ட, இந்த சமுதாயத்துக்கு விதிக்கப்பட்ட சில சாபங்கள் இப்படியே தான் இருக்குது. இதெல்லாம் தகர்த்தெறியணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலி மேலே, அந்த காலத்தில் வேலி அந்த சுவர் மேலே தான் பூசணி காய்ச்சி தொங்கும், பூசணி கொடி. இப்போ கூட கிராமத்தில் நீங்கள் பார்க்கலாம், இந்த நகரத்தில் அது பார்க்க முடியாது. பூசணி கொடி காய்ச்சி தொங்குது ஒரு வேலி ஓரத்தில், அந்த வழியாக நல்ல பெரிய பூசணிக்காய் தொங்குது. அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரன் போகிறான், அந்த பூசணிக்காயை பார்க்குறான். ஆஹா, நம்ம திருவோடு உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சே, பிச்சை எடுக்க முடியல. இந்த பூசணிக்காய் ரெண்டாக புலந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு காய வச்சு பக்குவப்படுத்தினா அருமையான பிச்சை கோடு திருவோடு கிடைக்குமே அப்படின்னு பிச்சைக்காரன் நினைக்கிறான். அந்த பக்கமாக ஒரு சமையல்காரன் போகிறான், சமையல்காரன் போகிறான், ஆஹா அழகான அருமையாக முத்தி இருக்கிற பூசணிக்காய் எடுத்து போய் நல்லா போட்டு கூட்டு பூண்டெல்லாம் போட்டு நல்லா கூட்டு வச்சு சமையல் சாப்பிட்லாமே அப்படின்னு சமையல்காரன் நினைக்கிறான். அந்த வழியாக ஒரு இசைக்கலைஞன் வரான், அவன் தம்புரா மீட்டர், ஒரு இசைக்கலைஞன். நம்ம தம்புராவுக்கு இது நல்லா அடியாக இருக்குமே, இது எடுத்துகிட்டு போய் பிளந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தம்புராவுக்கு கம்பி போட்டு மீட்டலாமே அப்படின்னு அவன் நினைக்கிறான். இசைக்கலைஞனுடைய எண்ணம், அந்த பூசணிக்காய் ஒரு இசைக்கருவியாக தெரிகிறது. சமையல்காரனின் மனதிலே அது ஒரு கூட்டுக்கறியாக தெரிகிறது. பிச்சைக்காரன் மனதிலே அது திருவோடாக தெரிகிறது. ஆனால் இருப்பது ஒரு பூசணிக்காய், பார்க்கிறவர் பார்வையிலே இந்த உலகம் இருக்கிறது. அப்போ இந்த நாலு பேருமே, இந்த ரெண்டு பேர் ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க, இந்த ரெண்டு பேர் ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. இதான் நம்ம வாழ்க்கை, நம்மகிட்ட தான் இருக்குது. இப்போ மனிதாபிமானம்னு ஒன்று சொன்னால், முத முதல்ல உடல் உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருந்தது ஹிதேந்திரன் அப்படின்ற ஒரு பையன். அவன் இறந்து போகிறான், ஒரு வாலிபன். அவங்க அப்பா அம்மா பிள்ளையோட முயல் மூளை செயலிழந்து போச்சு, செயலிழந்து போன மூளை அதுக்கு பிறகு உறுப்புகள் எல்லாம் பயன்படும் அப்படின்னு சொன்னபோர் கூட பிள்ளையோட உறுப்பு தர எந்த அப்பா அம்மா முன் வர மாட்டாங்க. ஹிதேந்திரனோட அப்பா அம்மா முதல்ல முன் வந்தாங்க, என் பிள்ளையோட உறுப்பை வேறு யாருக்காக கொடுத்து பயன்பெற செய்யுங்க, வீணாக மண்ணுக்கு போகிற உறுப்பெல்லாம் ஒரு பிறருக்கு பயன்படுத்துன்னு சொன்னாங்க. அந்த உத்வேகத்தில் தான் இன்றைக்கி உடல் உறுப்பு தானம் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. யாராவது ஒருத்தவங்க அதை கையில் எடுக்கணும் சார், தயங்கி தயங்கி கண்ணை கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. செத்த பிறகு அந்த கண்ணை கொடுத்தா என்ன, எடுத்தா என்ன, அது மண்ணுக்கு போக போகுது, அதை கொடுக்கணுன்ற எண்ணம் வரமாட்டேங்குதே. அந்த எண்ணம் வந்தால் இந்த சமுதாயம் மேம்படும். அது வரலன்னு சொல்கிறாங்க இவங்க, ஆனால் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்களே உங்களை மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. ரெண்டு பக்கமுமே சரியான ஒரு வரையறையில் நம்ம வந்திருக்கோம். பட்டுக்கோட்டையார் சொல்லுவார் தான், தானாக எவனும் கிடமாட்டான், தடுக்கி விடாமல் விழமாட்டான், போனால் எவனும் வரமாட்டான், இதை புரிஞ்சுக்கிட்டவன் அழமாட்டான்னுவார். இப்போ இயல்பு அதுதான் சார், இதுதான் சார் இயல்பு வாழ்க்கை. தங்க புஷ்பம் சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளே தானே இருக்கான், இல்லை கம்பங்களி சாப்பிட்டவனும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கான், எல்லாம் மண்ணுக்குள்ளே தான் இருக்கான். இதில் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுன்னு கிடையாது, எல்லோரும் ஒரு நாளுக்கு மண்ணுக்கு போக போகிறோம். இதில் இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு குடும்ப உறவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், கணவன் மனைவிக்கு சண்டை, பிள்ளைங்களுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, ஆயிரம் பிரச்சனைகள் வரும். ஏதோ ஒரு கோணத்தில், ஏதோ ஒரு இடத்துல ஒரு மயிரிழை அளவில் வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அது என்ன, அது என்ன அந்த மயிரிழை அப்படின்னு சொன்னால், இரத்த சம்பந்தம். அது இன்றைக்கி இந்தியாவில் இருக்குது, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்குது. உறவுகளை, குடும்பத்தை கோயிலாக நினைக்கிற பண்பு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அந்த இடத்துல தான் நாம் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம தமிழ் பேசுகிறவர்கள் தமிழை வந்து உயிராக நினைக்கிற ஆளுங்க நம்ம. இப்போ தமிழ் பண்பாடு என்ன சொல்லுது, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம். அது அப்போ அது ரெண்டும் இருக்குது, அன்பும் அறனும் இருக்குது உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அதுன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி இந்த அன்பும் அறனும் இருக்குது. அதனால் நம்ம ஒன்றா இருக்கோம். இது குடும்பம். சமுதாயத்துக்கு வெளியில் வாங்க, சமுதாயத்துக்கு எல்லாமே சொல்கிறாங்க, சாதி மத இனங்களை பார்க்காத, சாதி மதங்களை பாரோம், உயிர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றே. அது வேதி பார்ப்பனராக இருந்தாலும் சரி, அது கீழ் சாதியினராக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஜாதி மதங்களை பார்க்காம ஒன்றா வாழ கற்றுக்கிட்டோம்னா எல்லாம் ஒன்று தானே.
அந்த மனப்பக்குவம் இன்றைக்கு வந்ததா அப்படின்னா இன்றைக்கு இருக்கிறது, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு ரத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. யாரோ ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், உயிருக்கு போராடிட்டு இருக்கான், யாரோ ஒருத்தன் போய் ரத்தம் கொடுக்குறானே, ஏன் அவன் தரணும்? ரத்தம் கொடுக்காம கூட போலாமே, கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. ரத்த வங்கிகள் இன்னும் திறந்தே இருக்க, இன்னும் நடந்துகிட்டே இருக்க, கொடுத்துக்கிட்டே இருக்கானே. அப்ப இளைஞர்கள் மனசுல, சின்ன பிள்ளைங்க மனசுல தப்பான செய்திகளை விதைச்சா அது தப்பா வந்து மாறுது. பட்டுக்கோட்டையர் சொல்லுவார்ல, வேப்பமர உச்சியில் நின்னு பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும் போதே சொல்லி வைப்பாங்க உந்தன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே நீ, வீட்டுக்குள்ளே பதுங்கி கிடந்து வெம்பி விடாதே நீ, வெம்பி விடாதே. ஆக ஏமாத்துவான், சின்ன வயசுலேயே பிள்ளைங்களுக்கு தப்பான செய்தியை சொல்லுவான், இதை நம்பிடாத. நம்பாம இருந்தீன்னா தப்பான செய்திகளை பரப்புபவர்கள் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். நல்ல செய்திகளை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருபவர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையாகவும் சமுதாயத்தை நல்ல நோக்கத்தோடும் பார்ப்பார்கள் என்பதற்கு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள். இன்னைக்கும் மனிதாபிமானம் இருக்கிறதால தான் விபத்தில் விழுந்து கிடந்தவரை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லுகிற நோக்கம் இன்றைக்கு மனிதருள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் உறவுன்னு பார்த்தா தூக்கிட்டு போகிறான், விழுந்த உடனே டக்குன்னு போய் பார்க்குறான் பாருங்க. இந்த இங்கே நம்ம அண்ணாமலை ஹோட்டலுக்கிட்ட ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட்டு, கும்பல் டபால் ஊந்துட்டான் ஒருத்தர். நான் ஓடி பார்த்து வண்டியை நிறுத்திட்டு ஓடி பார்த்தேன், கை காலெலாம் இழுத்துட்டு இருக்கு, ரத்தம் வருது. நான் உடனே அவரை மடித்துக்கு வச்சு அவருக்கு ஏதாவது சோடா கொடுத்தா கொஞ்சம் சுமாராக ஆகும்னு நினச்சி ஒரு சோடா வாங்கிட்டோங்க. 20-30 பேர் சுற்றி நிற்கிறான், சோடா வாங்கிட்டோங்க, சோடா வாங்கிட்டோங்கண்ணே. ஒருத்தர் போய் சோடா வாங்கிட்டு வந்தார், நல்ல மனசு தான் அவருக்கு. சோடா வாங்கிட்டு வந்து ஒருத்தர் கொடுத்தாரு, அதை வாங்கி ஒருத்தர் அவர் கடை கடைன்னு குடிக்கிறார். நான் அடிபட்டு கடைக்கிறவருக்கு கொடுக்கறதுக்காக வாங்க சொன்னேன், அந்த சோடாவை அவன் கடைக்கன்னு குடிக்கிறான். யோ, நீ ஏன் சோடா குடிக்கிறேன்னு? நீங்கள் ஒன்று சார், எனக்கு ரத்தத்தை பார்த்தா கரகரன்னு மயக்கம் வரும், அதனால் நாம் முதல்ல சோடா குடிக்கின்றோம். அவனுக்கு அந்த அடிபட்டதுக்கு சம்மந்தமே இல்லை, சோடாவை அவன் குடிக்கிறான். இது மனிதாபிமானமா? வைரமுத்தியதில் அடுத்த வீடு தீப்பிடிக்க நினைப்பவன் மனிதனா, அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா, கொடுமை கண்டு கண்ணை மூடி கிடப்பவன் மனிதனா, கோபம் கொண்டு நியாயம் கேட்டு கொதிப்பவன் மனிதனா? அப்போ யார் மனிதன் அப்படின்னு சொன்னால், இந்த சமுதாயத்தில் சீர்கேடாக இருப்பவர்கள், இப்படி கயமையையும் தவறான செய்திகளையும் பரப்புபவர்கள் இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறதால தான் சமுதாயம் வேறு கோணத்தில் பார்க்கப்படுது. ஆனாலும் அன்பு, நேசம், பாசம் எல்லாமும் இருக்கிறது நம்மக்கிட்ட. அதுக்கெல்லாம் மொத்த குத்தகைதாரர் நம்ம நாட்டில் இருக்கும். அதை இழந்துட்டா தான் நம்ம நாடு வீணாக போகும். இழக்காத வரை நாம் மனிதர்களாகத்தான் இருப்போம். எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் எல்லா மதமும் சொல்லுது. கிறித்துவமும் அதைத்தான் சொல்லுது, இஸ்லாத்தும் அதைத்தான் சொல்லுது, இந்து மதமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒற்றுமையாருங்க, அன்பாருங்க, பிற உயிர்களை நேசியுங்கள். பிற உயிர்களை நேசித்தாலே இந்த குடும்பமும் சமுதாயமும் மேம்பாடடையும். பிற உயிர்களை நேசிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். இதுவரை நாம் இழந்திருந்தால், மறந்திருந்தால் அவைகளை நாம் ஞாபகப்படுத்தி கையில் கொண்டு வந்து இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி அர்ப்பணித்தால் இந்த சமுதாயமும் குடும்பமும் மேம்படும். அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு சில சமூக விரோதி இருப்பதால் ஒட்டுமொத்த சமுதாயமும் சீர்கட்டுவிட்டது என்று நாம் முடிவு செய்ய முடியாது. எனவே குடும்பமும் சமுதாயமும் அன்பாலும் பாசத்தாலும் நேசத்தாலும் கட்டமைக்கப்பட்டது. அந்த கட்டமைப்பை நாம் உடைக்காமல் பாதுகாப்போம். உடைக்காமலும் இருக்கிறது. அது உடையாமல் நம்மிடம் இருக்கிற வரை இந்த குடும்ப உறவுகளும் சமுதாய அமைப்பும் மேம்பட்டுத்தான் இருக்கிறது என்று தீர்ப்பளித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அன்பு, வணக்கம்.